ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே மிஸ்கிட்டே ஜாப்லஸ் ரீன் கனெக்ஷன் சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர் தான் மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வர்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிக்கோட ரூடியஸ் அவன் வீட்டை நோக்கி வந்து நிற்பானா அப்புறம் தான் அவனுக்கு மேன் கார்டோட விஷயம் ஞாபகத்து அவன் இந்த காண்டினை விட்டு வேற எங்கேயாச்சும் போனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு கார்டு வந்து சொல்லியிருப்பாரு இதனாலே வீட்டை நோக்கி ஓடும் போதே சொல்றான் ஆள் வந்து வந்து போனாரு இப்போ என்ன நடக்க போகுது இதனால அவசர அவசரமா வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்க பாக்குறான் வீட்டுல யாருமே இல்ல அவங்க எவ்வளவு கத்தி பாக்குறான் இருந்தாலும் அங்க எந்த விதமான பதிலும் அவனுக்கு வர மாதிரியே இல்ல ஆனா திடீர்னு அங்க டோர் திறக்கிற மாதிரி சவுண்ட் வந்து யார் அதுன்னு பார்த்தா ஐஷா தான் அங்க ஐஷா ரொம்ப ஷாக் ஆயிரா ஹே ஐஷா நீ வந்து நல்லா தானே இருக்க எல்லாருமே எங்க இருக்காங்க ஆமா நீங்க வந்து என்ன சொல்ல வர்றீங்க அட உங்களோட கை அதுக்கு வந்து என்ன ஆச்சு சரி நான் செல்ஃபி அவங்க ரெண்டு பேருமே எங்க இருக்காங்க நான் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா செல்ஃபி வந்து ஆனா அதுக்குள்ளேயே செல்ஃபி பின்னாடி வரா செல்ஃபி நீ வந்து நல்லா தானே இருக்க ஆஹ் நான் வந்து நல்லா தான் இருக்கேன் சரி ஜெனோபா கிளிப்ஸ் அவங்க எல்லாம் எங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா என்ன இல்ல ரூடி நீ வந்து கவலையப்பட தேவை எல்லாமே நார்மலா தான் இருக்கு யாருக்குமே ஒண்ணுமே ஆகல இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் தான் ரூடியஸ்க்கு எங்க நிம்மதியா இருக்கு அங்க ரூடியஸும் சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறான் இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா அங்க ஐஷாவும் நானும் கூப்பிடுறா அங்க நானும் பாலை தேடி வரா இருந்தாலும் அங்க பாலை காணோம் அங்க ரூடியஸ் சொல்றான் எல்லாருமே இப்ப வந்தாச்சு நம்ம வந்து பேசலாமா அண்ணா ஆனா அப்பாவை எங்க காணும் அவர் எங்க நம்மளோட அப்பா பால் கிரேட் அவர் வந்து எந்த போயிட்டாரு அவரோட ஹேசஸ் தான் இப்போ இது ஆனா இது வந்து எப்படி நடக்கும் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருந்தீங்க இல்ல நான் என்ன மன்னிச்சிரு நான் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல நம்மளோட அப்பாவை காப்பாத்துற அளவுக்கு ஆனா இது வந்து எப்படி நடக்கும் நான் என்ன நினைச்சேன்னா அவர் வருவாரு நினைச்சேன் இப்போ அவர் எங்க நீங்க வந்து காப்பாத்தலையா அவரு நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க ஆனா ரூடியஸோட வெட்டப்பட்ட கையை பார்த்தக்க தான் அவளுக்கு எல்லா விஷயமே புரிய ஆரம்பிக்குது அங்க ரூடியஸும் அங்க என்னன்னாச்சு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்பனா லேப்ரத்துல அப்பாவை நீங்க இழந்துட்டீங்க அதுக்கப்புறம் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்போ நீங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக எல்லா முயற்சியும் நீங்க பண்ணீங்களா நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணேன் இருந்தாலும் அவரை வந்து காப்பாற்ற முடியல உங்களாலயே அப்போ காப்பாற்ற முடியலன்னா அப்ப யாராலையுமே அங்கே காப்பாத்திருக்க முடியாது அங்கே இதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாள் அவங்க ரெண்டு பேருமே சமாதானம் பாத்துறாங்க அண்ணா நான் வந்து இந்த சுவாடை வச்சுக்கலாமா எனக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நீ யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ண ஏன்னா எப்போ உன்னோட கையில ஒரு சுவாடு வந்தோ அந்த டைம்ல உன்னோட இதயத்துலயும் ஒரு சுவாட இருக்கணும் ஏன்னா சுவாடை வச்சுன்னு இருக்கும் போது நம்ம வந்து எல்லாத்துக்குமே தயாராடுவோம் அதாவது நம்ம ப்ரீசியஸ் ஆ இருக்கோ அது எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நீ வந்து எப்பயுமே ஒரு தலகணத்தோட இருக்கக்கூடாது என்கிட்ட சுவாட இருக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு இதெல்லாம் கேட்கும் போது அங்க லீலியாக்கு பால் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் ஏன்னா பாலம் இதையே தான் சொல்லிருப்பான் இதனால நான் அந்த கத்தியை அவளியே வச்சிக்கிறா செய்லியே ஜெனித்தும் அவளி அறியாம பாலோட கிளவுஸ அப்படியே கட்டி போச்சுக்கிறா அங்க செல்பியும் கேக்குறா ஆமா இவங்களால திரும்பவும் பழையபடி மாற முடியாதா எனக்கு இத பத்தி எந்த விதமான விஷயமும் தெரியல ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா மாம் வந்து இங்கே இருக்கணும் லீலியா வந்து அவங்களை பாத்துப்பாங்க ஓ அப்படியா அப்பனா ஓகே தான் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அங்க ஐஷா அவன் சொல்றா அப்பனா அம்மாவும் இங்க இருக்க போறாங்களா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப எங்களுக்கான வேலையை நாங்க பிரிச்சுப்போமா அத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஐஷா அங்க நானும் சொல்றான் ஹே ஐஷா நீ வந்து உன்னோட கண்ணீரை மறைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல அங்க ரூடியஸும் லீலியாவும் இதே விஷயத்த நம்ம ஐஷாக்கும் சொல்றாங்க இதனால ஐஷா ரொம்ப கண்ணீர் விட்டாலும் ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே ரூடியஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ரூடியஸும் நிக்க சொல்றான் இருந்தாலும் அங்க போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க பண்றாங்க ஆனா ஒண்ணு எங்க அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீ என்ன சொல்ற நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல அங்க பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு சொல்றா நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்கலாம்னு இருக்கோம் பாலோட கிரேவ நீ உருவாக்கிட்டனா கண்டிப்பா எங்க கிட்ட வந்து சொல்லு சைலி கிரீஸ வந்து சொல்றான் பாஸ் நீங்க வந்து அதுக்குன்னு எவ்வளவு சோகமாக கூடாது ஆமா கிரீஸ் சொல்றது உண்மைதான் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நீங்க ஒன்னும் எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்லணும் அப்படின்னு எந்த விதமான விஷயமும் இல்ல பக்கத்துல அலினா லிசாவும் சொல்றா அப்பனா நான் கிளிப்ஸ் பாக்குறதுக்கு போறேன் ஆனா என்னையும் மனுச்சிருடியா என்னோட பொறுப்பு தான் அது அதாவது நம்மளோட டீம்ல யாருமே இறக்காம பாத்துக்கணும்னு ஆனா என்னால எந்த விதமான விஷயமும் அப்படி பண்ண முடியல ஏன்னா என்னோட தப்பால தான் பால வந்து எந்த போயிட்டாரு இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி யாரோட தப்பும் இதுல இல்ல அப்படிதான் விஷயம்னா அப்பனா நீ உன்னையும் பிளேம் பண்ணத அதே மாதிரி செல்ஃபி உன்னையும் அவன் ரொம்ப லவ் பண்றான்னு தெரியுமா இதுக்கப்புறம் அங்க ரொம்ப டைம் ஆகுதா இதனால எல்லாருமே அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க போனக்கு அப்புறம் ரூடியஸ் அவங்க செல்ஃபி கிட்ட சொல்றா செல்ஃபி நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் இதனால அவங்க உள்ள போய் ஒரு மீட்டிங் மாதிரி இதை பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க செல்ஃபி நான் இந்த விஷயத்த பத்தி தான் பேசணும் அதாவது ராக்ஸிய என்னோட செகண்ட் ஒய்ஃபா மாத்தலாம்னு இருக்கேன் அட நீங்க வந்து இன்னும் சொல்ல வர்றீங்க அதாவது அங்க பால் வந்து எந்து போனதுக்கு அப்புறம் என்னோட மனசே மொத்தமா உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு எங்க யாச்சும் போய் நான் எந்து போயிடலாமா அப்படின்னு ஆனா அந்த டைம்ல என்ன காப்பாத்தினது வேற யாரும் இல்ல நம்ம ராக்ஸி தான் ஆனா செல்ஃபி நான் வந்து உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணல நான் லாயலா இருப்பேன்னு அந்த ப்ராமிஸ நான் உடச்சிட்டேன் அதனால என்ன மன்னிச்சிரு செல்ஃபி நீங்க என்ன சொல்றீங்க இதுக்காக செல்ஃபி என்ன உங்களை மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன அவங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களை மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுமா நீங்க இங்க இல்லாத போது செல்ஃபி வந்து உங்களுக்காக எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிருந்தாங்கன்னு அவங்க தினமும் இன்ன திரும்ப பேசுவாங்க ஸ்டூடியோஸ் வந்து இப்போ நல்லா இருப்பானா அவன் டெய்லியும் சாப்பிடுறானா இப்ப அவன் இன்னும் பண்ணிருப்பான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமாச்சு தெரியுதா அதாவது அந்த டைம்ல நம்ம செல்ஃபி வந்து எவ்வளவு தனிமையில இருந்தானு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதுக்கும் மேல புரியாது ஏன்னா எனக்கும் நல்லாவே புரியுது லேப்ரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க அதனாலதான் உங்களோட கையையும் நீங்க இழந்திருக்கீங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு அதே மாதிரி நம்ம அப்பாவையும் உங்களால காப்பாற்ற முடியல அதனால என்னால உங்களை ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா அந்த மாதிரி டைம்லயும் எப்படி நீங்க இன்னொரு ஒரு பொண்ணு கூட படுத்திருக்கீங்க அதுக்கும் மேல எவ்வளவு தைரியம் இருக்கும் அதாவது அவங்களே கொண்டு வந்து இவங்களை என்னோட ஒய்ஃபா மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க உனக்கு தெரியாது ராக்ஸி என்ன காப்பாத்தணும் சொல்லி உயிரை குத்து போறான்னா நீங்க இன்னும் சொல்றீங்க அங்க செல்ஃபி இருந்தாலும் அதே தான் பண்ணிருப்பா ஆனா உனக்கே நல்லாவே தெரியும் அதாவது நம்ம எல் ஹெல்ப்லெஸ்ஸா மாறிட்டா நம்மளோட நிலைமை எப்படி ஆகும் அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீயும் போயிருக்க நான் அந்த மாதிரி டைம்ல ஒருத்தவங்க வந்து நம்மள காப்பாத்தணும் பயன்படுத்துவாங்க அவங்களோட நிலைமைய நம்ம அப்படியே விட்டுருவோமா என்ன எனக்கு நல்லாவே புரியுது அந்த டைம்ல நீங்க தான் எனக்கு காப்பாத்தினீங்க ஆனா அதுக்குன்னு இப்போ நடக்கிற விஷயம் இது வந்து வேற விஷயம் விஷயமாச்சு ஏன்னா நீங்க பர்மிஷன் கூட கேட்கல ஏன்னா பர்மிஷன் கேட்டக்கு தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அதுக்கும் மேல இந்த பொண்ணை பாருங்க இந்த பொண்ணு வந்து ரொம்ப குள்ளமா இருக்கா இத்தனைக்கும் இவ என்னோட ஹைட்ல தான் இருக்கா இந்த மாதிரி சின்ன பொண்ணு கூட போய் நீங்க படுத்திருக்கீங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னோட ஹைட் வேணா கம்மியா இருக்கலாம் ஆனா நான் ஒரு அடல்ட் தான் அப்படி நீங்க அடல்ட்டா இருந்தா எப்படி உங்களுக்கு இதை பண்றதுக்கு தோணுது இதெல்லாம் பண்ணும் உங்களுக்கு ஒரு மாதிரியிலையா என்ன ஹேய் நீ வந்து ரொம்ப பேசின்னு இருக்க நான் ஏன்னா சொல்ல போனா அவ மேல எந்த விதமான தப்பும் இல்ல ஏன்னா நான் தான் அவ கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் உன்ன செகண்ட் ஒய்ஃபை மாத்திக்கிறேன்னு அதனால அவ மேல எந்த விதமான தப்பும் இல்ல ஏன் இத்தனைக்கும் அவ என்னை விட்டு குத்துற அப்படின்லாம் சொன்னா அதனால தயவு செஞ்சு இப்ப பேசுறதை நிறுத்து அண்ணா நீங்க இருங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணு விட்டு குடுக்குற மாதிரி இருந்தா இவங்க வந்து அப்பயே போயிட்டு இருப்பாங்க போய் இவங்க எதுக்கு இங்க நிக்கறாங்க ஏன்னா இவங்களுக்கு இப்போ உங்களை அடையணும் அதனாலதான் இவங்க அப்படியே நின்னு இருக்காங்க அங்க ராக்ஷியன் சொல்றா நான் பண்ண விஷயம் அது வந்து ரொம்ப வெக்கப்படுற விஷயம் தான் அதனால என்ன மன்னிச்சிருங்க இப்படி சொல்லிட்டு அவ போக ஆரம்பிக்கிறான் உங்க ரூடியஸும் அப்படியே மனசுல யோசிக்கிறான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அவளோ யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அதுக்குன்னு இவ்வளவு ரொம்ப சோகமா அப்படியே போக விட முடியாது நான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நான் உன்ன ரொம்ப சந்தோஷமா வச்சு இப்போ நான் என்ன பண்றது ஆனா அதுக்குள்ள எங்க செல்ஃபியும் சொல்றா ராக்ஸி கொஞ்சம் நில்லுங்க ராக்ஸி திரும்ப தான் அவளே காட்டுறாங்க அவ ஒரு மாதிரி அழுதுன்னு இருக்கா அட நீங்க எதுக்கு அவள நித்துறீங்க அவளை போக விடுங்க அவ போகட்டும் நான் நீ எனக்கு பதில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி ஆனா எனக்கு இந்த விஷயத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருந்தது ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அது வந்து நீங்க தானா நீங்க தான் ரூடேச காப்பாத்தினீங்களா ஆமா நான் தான் காப்பாத்தினேன் அதே மாதிரி நான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எல்லாமே என்னோட அட்வான்டேஜுக்காக தான் நான் பண்ணேன் இதுக்காக எந்த விதமான எக்ஸ்கியூஸும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி உங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நம்பியிருக்க மாட்டேன் எப்படி பார்த்தாலும் நான் உங்க எத்தில இருந்தாலும் நானும் இதே தான் பண்ணியிருப்பேன் ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போயிடுச்சு ரூடேஸ் கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வருவான் ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம ரூடேஸ்க்கு எவ்வளவு பொம்பளை சோக் இருக்குன்னு அவன் பக்கத்துல இப்ப நான் இல்லாதனால அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மேல நீ எப்படி நம்ம ரூடியை பாக்குறியோ அந்த விஷயத்திலேயே எனக்கு புரியுது நல்லாவே அங்க ராக்ஸியும் சொல்றா என்னை வந்து மன்னிச்சிருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இதில் அந்த அளவுக்கு எதுவும் ஃபீல் ஆகலப்பா ஏன்னா உன்னை பத்தி தான் நம்ம ரூடியஸ் தினமும் பேசினிருப்பான் ஏன்னா இந்த உலகத்திலேயே அவன் ரெக்ஸ்பெக்ட் கொடுக்குற ஒரே ஒருத்தங்கன்னா அது நீதானா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜெலசியா தான் ஃபீல் ஆச்சு எனக்கு அப்போ உன்னை பத்தி நிறையவே தோணுச்சு அதாவது நீ உண்மையிலேயே ஒரு ஆசமான பொண்ணா இருப்பேன் ஆனா உன்னை இப்போ தான் போது எனக்கு தெரியுது அதாவது நீயும் என்ன மாதிரி ஒரு நார்மலான பொண்ணு தானே அதனால இப்போ எனக்கு எந்த விதமான ஜெலசியும் ஃபீல் ஆகல நீ என்ன மாதிரியே சேம் டு சேமா தான் இருக்க நான் வேணா என்ன வேணா சொல்லிருக்கட்டும் உங்களை பத்தி தப்பு தப்பா ஆனா நான் உங்களை ஒத்துக்கிறேன் இந்த ஃபேமிலிக்கு ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கு இதை கேட்டோன்னே ராக்சிக்கு அவ்வளவு சந்தோஷம் அவங்க கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒத்துக்கிறாங்க அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ரூடியஸ்க்கு சப்போர்ட் பண்ணலான்னு இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க ரூடியஸும் நானும் சோட வச்சு பிராக்டிக்ஸ் பண்ணிருக்காங்க நான் இன்னமும் அந்த விஷயத்தெல்லாம் அக்ரி பண்ணவே இல்ல நான் இது வந்து உன்னோட பிராக்டிக்ஸ் அதனால நீ சீரியஸா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் உங்க செல்ஃபியும் கத்தி சொல்றா நீ வந்து மன்னிச்சிரு நான் இவன் ஒண்ணு மிலிஸோட ஃபாலோவரும் இல்ல ஏன்னா எப்படி பார்த்தாலும் உன்னோட ஃபாதர் அவருக்கும் ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்க அப்படி பார்த்தா நீ ஐஷாவையும் நீ இதே மாதிரி தான் சொல்லுவியா என்ன அங்க பார்த்த ஒரு சோகம் அவரால் ஹாய் ஷா உன்னே சொல்றா எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல ஏன்னா நீ எப்பயுமே யோசிக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் இதனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சாங்க இந்த சைடு சொல்றான் நான் வந்து நான் வந்து கத்துப்பானேன் ஆமா அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அதுக்கும் மேல அவளோட ஃபீலிங்ஸ் அதுவும் எனக்கு நல்லாவே புரியுது அங்க ராக்ஸியும் சொல்றா உன்னோட பேபி போறக்க எத்தனை நாள் ஆகும் என்னோட பேபி வெளியில வர்றதுக்கு எப்படியோ ஒரு மாசம் மேல ஆகலாம் ஆனா உனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கா அதாவது என்னோட பேபி வந்தக்கப்புறம் தான் நீ கல்யாணம் நான் ஏன் இப்படி பண்றேன்னா நான் பண்ண விஷயம் அதனால எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது உன்னோட பேபி வெளியில வந்தக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படிதான் தோணுதுன்னா ஓகே இதே மாதிரி ஒரு மாசமும் கடந்து போது ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தையும் பிறக்குது நல்ல வேலை இந்த குழந்தைக்கு எனக்கு எடுக்கிற மாதிரி கிரீன் கலர் முடியல அது வரைக்கும் சந்தோஷம் தான் ரூடியஸும் அந்த குழந்தைய தூக்கி ரொம்ப சந்தோஷமாகறான் இதுக்கப்புறம் பாலோட கிரேவ் கிட்டே வந்து சொல்றான் நான் வந்து இப்போ அப்பா ஆயிட்டேன் எனக்கு பிறந்தது ஒரு கேர்ள் பேபி தான் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே செல்ஃபி மாதிரியே இருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருப்பான் ஆனா நான் இப்போ இன்னும் யோசிக்கிறேன்னா அட்லீஸ்ட் உங்களால அதை பார்க்க முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அந்த டைம்ல நீங்க வந்து என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா அவ்வளவுதான் என்னால இப்போ என்னோட பேபியை ஹக் பண்ணிருக்க முடியுமா அது வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருந்திருக்கும் அதே மாதிரி என்னோட பொண்ணோட பேரு லூசி கிரேடட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ராக்ஸியை நான் செகண்ட் ஒய்ஃபா மாத்திட்டேன் இப்போ உங்களை மாதிரி என்கிட்டயும் ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க ஆனா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி நீங்க இருந்திருந்தா எனக்கு வந்து சொல்லி தந்திருப்பீங்க ரெண்டு ஒய்ஃபை எப்படி சமாளிக்கணும்னு ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல ஸ்டார்டிங்ல அலினாவையும் கீழனையும் உங்களோட ஒய்ஃபா மாத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா என்ன ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா நான் அப்படி எல்லாம் யோசிக்கிறது தப்பான விஷயம் தான் ஆனா டேட் உண்மையை சொன்னா நான் ஒரு கெட்ட பையனா இருக்கேன் ஏன்னா எனக்குள்ள என்னோட பழைய மெமரிஸ்லாம் எல்லாம் இருக்கு அதனால நான் எப்பயுமே உங்களை ஒரு ஃபாதர் அப்படின்னு நான் ஏத்துக்கல ஆனா இப்போ இப்போ வந்து உங்களோட பையனா தான் நான் வந்து எப்பயுமே உங்களை பாக்குறேன் ஆனா நான் இப்பதான் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிருக்கேன் அதாவது உங்களோட பையன் தானே ஆனா நான் இப்போ ஒரு பேரண்டா மாறிட்டனால நான் வந்து இன்னமும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்ல ஏன்னா எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு போக போக நான் நிறையவே தப்புகளை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நான் கூடிய சீக்கிரத்துல மாத்தலனா அந்த மாதிரி ஒரு அடல்ட மாற முடியாது அதாவது நீங்க இந்த மாதிரி அதனால என்னோட உயிரை கொடுக்கறதுக்கும் நான் ரொம்ப தயாரா இருக்கேன் எதுக்கு நான் பிரீசஸா யாரு நம்மளுக்கு இருக்காங்களோ அவங்களுக்காக அதனால நான் வந்து போறேன்ப்பா ஆனா போகும்போது திடீர்னு ரூடிஸ் கிட்ட பால் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது அங்க அது தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாகறான் இப்ப எல்லாமே மூஞ்சி போயிடுச்சு இந்த மொத்த ஜேர்னில நிறையவே கஷ்டமான விஷயம் உனக்கு வந்தது அதே மாதிரி நிறையவே சந்தோஷமான விஷயம் உனக்கு நடந்தது அதுக்கும் மேல நானும் நிறைய தப்புகளை பண்ணிருக்கேன் ஆனா இது வந்து இங்கேயே முடியுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா நான் இன்னமும் இந்த உலகத்துல வாழணும் ஏன்னா நான் வந்து எதுக்கு இப்படி சொல்றேன்னா நான் இறக்கும் போது நான் வந்து கஷ்டப்படக்கூடாது அதாவது நான் இதை பண்ணல அதை பண்ணலன்னு இவன் இப்படி சொல்றதோட இங்கே மிஸ் கேட்டு சீசன் டூ பார்ட் டூ எண்டாவது சீசனையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒண்ணு டேட்டு தான் சரியா தெரியல ஆனா கூட சீக்கிரத்திலேயே நம்ம சேனல்லயே அதை நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த எபிசோட்ல உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சா அதாவது ரெண்டு ஒய்ஃபுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க இதனால ரூடேஸ் ரொம்ப லக்கியா இருக்கான் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி அடுத்த சீசன்ல என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னமும் சில பல கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகல இதுக்கப்புறம் வேற லெவல்ல போக போது மறக்காம கீழே லைக் பண்றேங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சாந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயனரா